அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த அன்அகாடமியில் வந்து இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு, நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னலாம் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் கிளாஸ், லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் கியூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அன்அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு வந்து பார்த்திங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாமே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் பார்த்திங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group 2. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group 1 Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறில் இருக்கிற சில இம்பார்ட்டண்டான க்வெஷ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த மெட்டல் which was used to make the dancing girl figurine of Harappan culture in Indus Valley civilization from the list given below. சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஹரப்பா பண்பாட்டில் நாட்டிய பெண் உருவ பொம்மையானது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது? வெண்கலம். ரெண்டாவது question, why is India called an எத்னாலஜிக்கல் மியூசியம்? இந்தியா இனவியல் அருங்காட்சியகம் என ஏன் அழைக்கப்படுகிறது? ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா இந்தியர்கள் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விச் அமங் த ஃபாலோயிங் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஃபார் த ஹரப்பன்ஸ்? பின் வருவனவற்றுள் எது ஹரப்பா நகர மக்களின் பிழைப்பிற்கு மிக முக்கிய தோற்றுவாயாக விளங்கியது? விவசாயம். நெக்ஸ்ட்டு, இந்த தாராசுரம் டெம்பிள் பில்ட் பை ராஜராஜா 2 இன்சிடென்ட்ஸ் ஃப்ரம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லிட்ரேச்சர்ஸ் ஆர் டெபிக்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் மினியேச்சர்ஸ் இன் த வால்ஸ் ஆஃப் இட்ஸ் சாங்க்டம் அண்ட் சாங்க்டம் சாங்க்டோரம்? இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயிலின் கருவறை சுவற்றில் கீழ்காணும் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன? பெரிய புராணம். அடுத்தது, விச் ஃபேக்டர் ஆர் ஃபேக்டர்ஸ் லெட் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் டவுன்ஸ் இன் த கேஞ்சடிக் பிளெயின்ஸ்? கங்கை சமவெளியில் நகரங்கள் தோன்ற காரணமானது எது அல்லது காரணமானவை எவை? ஆன்சர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும், வேளாண் உபரி மற்றும் கைத்தொழில்களின் வளர்ச்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.